மேட்ச் வந்து நல்லா இல்ல ஜெயிக்கல லாஸ்ட் புடிக்கல அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் நெக்ஸ்ட் மேட்ச் ஜெயிக்கலன்னு ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்துறோம் அதுவும் பஞ்சாப் கிட்ட போய் தோத்துறோம் நம்ம இந்த டீம் வந்து ரொம்ப புதுசா இருந்துச்சு தீபக் சாரில் பத்திரநாள்ல முக்கியமா தோத்துறதுக்கு காரணமே வந்து டார்லி மிச்சல் கேட்ச் விட்டாரு அதுவே வந்து டக் அவுட் ஆனாரு அவர் ஒரு 40 ரன் அடிச்சிருக்கோம்னா ஜெயிச்சிருக்கோம் கண்டிப்பா ஜெயிச்சிருக்கோம் தோனியை பார்க்கணும்னு ஆக்சுவலா ஆஸ்திரேலியால இருந்து வந்திருக்கேங்க ஸோ அவர் ஒரு 6 ஒரு 4 அடிச்சிட்டாரு அது எனக்கு பைசா வசூல் மேட்ச் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருந்துச்சுங்க சிஎஸ்கே வின் பண்ணியிருந்தா இன்னும் ஒரு தெம்பு இருந்திருக்கும் பட் இட் வாஸ் அ குட் கேம் லைக் இட்ஸ் அ கேம் ஆஃப் கிரிக்கெட் இட் வாஸ் குட் அண்ட் பஞ்சாப் பிளேட் பெட்டர் டுடே இல்லை மேட்ச்சை பற்றி வந்து இப்போ ஒரு இன்டென்ட் இல்லாமல் இருந்தாங்க போன மேட்ச் வந்து நல்லா ஒரு இன்டென்ட்டோட அந்த எல்எஸ்டி மேட்ச்சு எஸ்ஆர்ஹெச் மேட்ச்லாம் வந்து இன்டென்ட்டோட இருந்தது எல்எஸ்டி கூட தோத்ததே வந்து இன்டென்ட் இருந்து ஒரு 40 பாலில் வந்து 100-120 அடிக்கணும் அப்படின்றத அடித்து கூட வந்து நம்மளால் ஜெயிக்க முடியல ஆனால் இந்த மேட்ச் வந்து ஒரு இன்டென்டே இல்லாமல் பேட்டிங் வந்துட்டு அவங்க எப்படி அடிக்கிறாங்கன்னா 10 ஓவரில் அவங்க 96 அடித்தாங்க நம்ம 10 ஓவரில் வந்துட்டு அப்படியே மேட்ச் அப்படியே டவுன் ஆகிடுச்சு நம்மளுக்கு அப்படியே வேணே ஆடுற மாதிரியே இருக்குது அப்படி எப்படி சொல்கிறதுனா ஒரு இன்டென்ட்டு அந்த மாதிரி அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் அவங்க ஆடுறதே ஒரு இன்டென்ட்டே இல்லை பால் வந்து நான் தான் போடுவேன் ஆனாலும் நான் அடிக்க மாட்டேன் நான் டிஃபென்ஸ் தான் வைப்பேன் நான் டொக்கு தான் வைப்பேன் அப்படின்ற மாதிரி ஆடுறாங்க ஜெய்கோட் ஆடினது கூட பரவாயில்ல அவர் கொஞ்சம் நேரம் அவருக்கு படலன்னு தெரிஞ்சதுன்னா அவர் அடிச்சு தூக்கி அடிச்சு போயிடுவார் ஆனால் எல்லா மேட்ச்சும் போன மேட்ச்சு 98 அதுக்கு முன்னாடி 100 அப்படி யார் ஒரு பிளேயர் வந்து இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடுவார்ன்றது நினச்சி பார்க்கல தோனி வந்து கடைசியில் வந்தார் வந்து ஒரு 6-4 ஆமாம் தோனின்றது ஒரு ஐப் தான் நிறைய பேர் சொல்லுவாங்க சும்மா சொல்லுவாங்க இந்த மாதிரி தோனி வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவர் பெரிய பிளேயர் தான் ஆனாலும் அவரால் வந்து பெருசாலாம் எதுவும் பண்ண முடியாது கடைசி ஓவர் வந்தார்னா சும்மா நம்ம வந்து கிரவுண்டில் அப்படியே ஒரு பாட்டு போட்டு அந்த தோனி வராருன்னா அப்படியே தோனியை பார்த்துக்கலாம் கடைசி சீசன் அப்படின்ற மாதிரி அவர் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க நீங்கள் ஃபஸ்ட் ஓவர்லேருந்து அடிக்க மாட்டேன் கடைசி 5 ஓவரில் தான் 60 ரன்னே அடித்தாங்க அவங்க முதல் 5 ஓவரில் அதை அடிச்சுட்டு கடைசியில் நாங்கள் பார்த்துக்கிறோன்ற மாதிரி ஆனாங்க முதல்ல அது ஓப்பனிங் வந்து கரெக்ட் இது கிடையாது சிஎஸ்கே வந்து ரஹானேவே தூக்கணும் ரஹானே எதுக்கு இருக்காரு தெரியல மிச்சலுக்கும் மோயின் அலிக்கும் கரெக்டான ஜாப் இல்லை மிச்சல் வந்து இன்றைக்கி எதுக்கு இருந்தார் மேட்ச்சில் பவுலிங் அவருக்கு இல்லை விக்கெட் கீப்பரும் கிடையாது அவர் பேட்டிங் வந்து கடைசியில் தான் இறக்கி விடுவீங்க 8 ஓவர் ஆனாலும் இறக்கி விட மாட்டீங்க அப்போ எதுக்கு அவர் இருக்கார் மோயின் அலி எதுக்கு இருக்காரு தோனியை முன்னாடி இறக்கி விட போகிறீங்க ஜடேஜாவை தேவையில்லாமல் ஆட வைக்க போகிறீங்க ஜடேஜா வந்து பேட்டிங் வந்து வரலை இந்த சீசன் ஃபுல்லாகவே ஆஃப் ஆகிருக்கார் ஃபுல்லாகவே ஃபெயிலியர் ஜடேஜா வந்து அந்த போன வருஷம் ஃபைனல்ஸ் அச்சாருன்றதுக்காக இந்த வருஷம் அப்படியே வச்சிருக்க முடியாது ஈ டைம் ஏற்ற மாதிரி மாற்றணும் எண்டிங்கில் வேணுன்னா ஜடேஜா எண்டிங் தான் ஒரு ரோலு முன்னாடி இறக்கி விட்டு எல்லாரையும் அவுட் ஆக்கி விட்டாங்க புரியல நேம் வந்து மோதி சஞ்சய் மேட்சி பற்றி நான் பேசுது பஞ்சாப் லாரி பசங்க ஃபுல்லாக தண்ணியை ஊற்றி விட்டானுங்க சென்னை மேலே தப்பு கிடையாது சென்னை நல்லா போலிங்க தான் லாரி எடுத்து ஃபுல்லாக தண்ணியை ஊற்றி விட்டுனாங்க ஹைவேஸில் ஓவராக இந்த ஜோக்கெலாம் இங்கே காட்டக்கூடாது பஞ்சாப் என்ன பண்ணுறது தெரியலையே நானும் அதுதான் சாம்கரன் நான் ஃபோன் பண்ணி பேசினேன் சாம்கர் சாம்கனே சாம்கரனு சென்னை ஜெயிக்கணும்ப்பா உனக்கு 50 பைசா நான் தரேன் உனக்கு உங்கள் லாரி பசங்களுக்கு வந்து ஹைவேஸில் பானிபூரி ரவால்டால்ட்டு பிஸ்கட்டு எல்லாம் வாங்கி தரேன் தயவு தோத்துருந்தா ஏமாத்திட்டான் அந்த சாம் டே சாம் கருங்க உனக்கு வாங்கி கொடுத்தோன்னு சொன்னடா ஏன்டா சென்னை தோக்கை விட்டேன் ஏன் தோக்கை விட்டேன் நான் கஷ்டப்பட்டு டிக்கெட் வாங்கி உனக்கு ஒரு 50 பைசா நான் ஜிபே சென்ட் பண்ணேன் இதாடா எங்களுக்கு நிலமட்டே சாம் கருன்னு என்னடா அறிகிறீங்க 265 சேவ் பண்ணோம் அவ்வளோ பெரிய அப்பாட்டக்குறா நீங்கள் பண்ணடா பாடுறா சென்னையை பாரு 4 மேட்ச்டா அத்தனை மேட்ச் தோக்கை விடுங்கடா டே இப்படிலாம் பண்ணாதீங்கடா டே டே இப்படிலாம் பண்ணாதீங்க அவன் வெறியாகிறேன் பேர் ஆம்ஸ் பார்த்தீங்களா ஆம்ஸ் ஆம்ஸ் பார்த்தீங்களா அப்படியே கீச்சி டாரா ஆக்கி இதப்பே இப்படி போட்டு உங்களை ரசத்தை புழிஞ்சி விட்டுருவேன் டேய் சேது செய்யுங்கடா டேய் சென்னை 4 மேட்ச்டா டேய் இவனுக்கு ஏதுமாடா ஆர்சிபியை கலாய்க்க முடியாதுடா ஆர்சிபி நம்மளை கலாய்ச்சி விட்ருவானுங்க மும்பை கலாய்ச்சி விட்ருவானுங்க எல்ஜி கலாய்ச்சி விடுவாங்க எல்ஜி பையன் ஒருத்தன் வந்து என்ன சொன்னால் சப்பி போன கொட்ட மாரி இருந்தான் இதை பாருங்க ஆஸ்திரேலியா ஃபேன் டே ஆஸ்திரேலியா ஃபேன் சைலண்ட் கோட் பண்ணா சைலண்ட் கோட் பண்ணா சென்னை வாங்கடா எவ்வளோ கற்று காது கீழே உங்களுக்கு வந்து என்னது இது இது சேஃப்டி மிஷின் நான் வாங்கி தரேன்டா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க நீங்கள் சைலண்ட்டில் இங்கே சீனாக போட தள்ள இருக்கும் போது கீப் குவைட் வருங்க ரெண்டு கை வச்சுக்கோங்க ஒரு கை பின்னாடி வச்சுக்கோங்க சுற்றின்னு போய்
ஆடினே இருக்கும் புரியுதுங்களா அத்த மேட்ச் ஜெயிக்கணும் சென்னை போவோம் இந்த ஜோக்கு இந்த லாரி பசங்க அடே பஞ்சாப் லாரி பசங்களா இந்த தைபாலா இந்த தைபாலா பப்பு கட்டினே இப்படிலாம் கட்டினு இந்த ஜோக் ஆட்டக்கூடாது சென்னை சென்னை தான் தலை தலை தான் பொங்குன்னு குத்திடுவேன் அத்தகம் சாம்கரனே உனக்கு பட்டி விசா 25 விசா தரேன் ஃபோன்பே அனுப்பிச்சு விட்றேன் சென்னை ஜெயிக்கணும் இன்னைக்கு ஆர்சிபி தொல்லை தாங்க முடியாது நைட் ஃபுல்லாக நான் பிரபலம் ஆயிட்டேன்னு என்னை ஊரை போட்டு கலாச்சினுங்கிறானுங்க மீம்ஸில் ஊருங்கிறதுலாம் கலாச்சுங்கிறதுல அவனை காலில் பார்க்குறவன் ஃபுல்லாக பேட் பண்ண அப்பாவை பற்றி அம்மாவை பற்றி எல்லாம் திட்டினுங்கிறானுங்கோ ஏன்டா திட்டினுக்கிறீங்கோ நான் உங்களுக்காக சேர்த்து வச்சு போயிச்சுனா ஆர்சிபி நீ ஆர்சிபியில் ஜேசிபின்னு வச்சுக்கோ நான் இப்போ கூட கலாய்க்கிறேன் இப்போ உங்கள் ஃப்ரெண்டு தான் என்னோட செல்லப்பண்ணிட அச்சா கூட நாங்கள் தானே அடிப்போம் ஆர்சிபி ஆர்சிபி பசங்க ஜெயிங்கிறான் எச்ஆர்எஸ்ஓ தோக்கிங்கன்னா சென்னை ஜெயிக்கணும்டா ஓகேங்களா நன்றி வணக்கம் யாரு நாளை முருசா மாலை முருசா ஆ ஓகே என் பேர் வந்து இளவரசன் பிரின்ஸ் ஓகேங்களா நம்ம புரட்சி தளபதி நம்ம ருத்ராஜிக்கோட சூப்பராக ஆடிருக்காரு அவர் ஸ்குவாடில் வரலன்னு ரொம்ப ஃபீல் ஆகிறேன் பிசிசிக்கு நான் நடந்துட்டு போகிறேன் கேஸ் போட போகிறேன் ஓகேங்களா ப்ரோ இந்த ஃபேன்ஸ் தொல்லை என்னால் தாங்க முடியல ப்ரோ ஆதிகா பாண்டியா ஆதிகா பாண்டியா சைத்தியமா ஜெயிச்சிடுறா சொப்பா ஆசை சேர்ஸ் கூட ஜெயிச்சிடுறா உன கலை எனக்கு பாந்துடா தலை ஆதிகா பாண்டியா குத்தி தப்பாடா நீ குத்தி தப்பா பையன் நீ ஓகே வா கலும்பு பாய் பாய் இந்த மாதிரி முருசு சிஎஸ்கே ஹோம் கிரவுண்டில் வந்து செகண்ட் மேட்ச் தோத்துச்சு பஞ்சாப் கூட அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு பட் எங்களுக்கு என்ன அந்த கஷ்டத்தெல்லாம் போட்டுச்சுன்னா தோனி வந்து ஒரு 4 அடிச்சிட்டாரு ரிவ்யூ நிறையா கேட்டுட்டாரு ஸோ அதில் வந்து எங்களோட ஹாப்பினஸ் எல்லாம் திருப்ப வந்துடுச்சு ஐ திங்க் இந்த தடவை ஃபார் த பாஸ்ட் ஃபியூ மேட்சஸ் போலிங்கும் கிரிக்கெட் அங்கே பேட்டிங் ஆடுறதும் வந்து கொஞ்சம் ரொம்ப மோசமாக இருக்குது லெத்தார்ஜிக்காக அவங்க ஆடுறாங்க ஒரு 150 மேலே போயிட்டாலே சரி ஓகே நாம் வந்து ஜெயிச்சிருவோம் அப்படின்னு வந்து ஆடுறாங்க ஏன்னா திஸ் மேட்ச் ஃபீல்டிங் ரொம்ப பேடாக இருந்துச்சு எஸ்ஆர்ஹெச்க்கு பண்ண ஃபீல்டிங் மாதிரி இந்த ஃபீல்டிங் அவங்க கொஞ்சம் டைட்டாக போட்டிருந்தாங்கன்னா டெஃபினட்டாக நம்ம வின் பண்ணியிருப்போம் எஸ்ஆர்ஹெச்சோட டாரி மிச்சல் எவ்வளோ விக்கெட்ஸ் எடுத்தாங்களோ இதில் அவ்வளோ விக்கெட் விட்டுட்டாங்க அவங்களோட ஃபால்ட் இல்லை பிகாஸ் பால் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துச்சு பட் ஸ்டில் எல்லாரும் மேக்ஸிமம் பீப்புள் எல்லாம் சொல்கிறாங்க சிஎஸ்கே குவாலிஃபை குள்ளவே என்டர் ஆகாதுனே பட் இந்த தடவை கப்பை எங்களுக்கு நான் யூஆர் ஷூர் அபவுட் சஹானா பானு சிஎஸ்கே தோற்றுச்சு பரவாயில்ல ஆனால் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அங்கே யாருன்னா ஆசிபி ஒருத்த மொட்டைக்காய் எங்களை ரொம்ப இன்சப் பண்ணிட்டான் அந்த ஆசிபி அவங்கள பழிக்கு மேலே வாங்கணும் திருத்தன்லேருந்து இதுக்காகவே வந்தோம் டோனிக்காக மட்டும்தான் வந்தோம் டோனி ஒரு 6 அடித்தார் அதுவே எனக்கு போதும் தான் பட் வின் பண்ணால் நல்லா இருந்திருக்கும்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம் இந்த பிளே ஆஃபில் உள்ளே போகணுன்ட்டு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபைனலும் போயிட்டு டோனி கப் அடிப்பார் அது ரிட்டையர்மெண்ட் வேறு சொல்லியிருக்காங்க ஸோ கப் அடித்தா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அதுக்காக டோனி வந்து லாஸ்ட் சீசன் வேறு சொல்லியிருக்காங்க இந்த மேட்ச்சில் வின் பண்ணியிருந்தால் கொஞ்சம் இன்னும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அடுத்து இந்த மேட்ச்சு தோற்றதுக்கு வந்து பத்திரனாவும் இல்லை தீபக் சார் வந்து ஃபஸ்ட்டு பால் போட்டு போயிட்டார் மேட்ச்சு ஓப்பனிங் வேறு நல்லாவே இல்லை அதனால் தோற்றுருக்கும் பட் வின் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் நம்ம பிளே ஆஃப் சரியில்லை ஃபஸ்ட்லேருந்தே ஒன்றும் சரியில்லை அவங்க நல்லா இருந்துச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி பார்ப்போம் நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம் ஓகே தேங்க்யூ நல்லா இருந்துச்சு இந்த என்ன ஒரு 200 ப்ளஸ் அடிச்சுலாம் 161 பஞ்சாப் அடிச்சிருவாங்க சுஷாங்க் சிங் அவன் மேலே இருக்க அடிச்சிருவாங்க லாஸ்ட் மேட்ச் பஞ்சாப் கேகேஆர் ஜானி பஸ் அடிச்சிட்டான் எந்த பண்ணுறது இன்னும் ஆறு ஆள் கூட இருக்கு ஜிடி அவங்க வச்சிடலாம் இது மட்டும் ஜெயிச்சு இந்த மேட்ச்சு நெக்ஸ்ட் மேட்சும் ஜிடி ஜெயிச்சா பிளேயர்ஸ் வந்துடலாம் பட் கடைசியிலாச்சும் பண்ணுங்கடா ஜெயிக்க நான் சொல்லுவேன் ஆச்சு பண்ணி ஜெயிச்சிருவோம் அதான் என்ன தோத்துருவோம் பட் ஜெயிச்சாங்க நெக்ஸ்ட் 3 மேட்சஸை ஜெயிச்சாங்க அப்போனா குவாலிஃபயர்ஸ் போய் அங்கே போய் நம்ம வந்து காட்டணும் அப்புறம் ஃபைனல்ஸ் ஜெயிச்சுன்னா செம்மையாக இருக்கும் எம்எஸ் தோனி 6th டிராஃபிக்கு தூக்கி என்ன போவான் தான் நான் சொல்லுவேன் நடக்கணும் அதான் ஆசை அதான் ட்ரீம் அதான் நிறைய எக்ஸ்பென்ட் பண்ணி வந்தோம் லாஸ்ட்டை போகும் லைட்டாக ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட்டு ஆனால் இப்போல்லாம் தோனியை பார்த்துட்டோம் அது ஹாப்பி தான் ஓகே ஓகே பேட்டிங் பார்த்தாலும் கொஞ்சம் ஸ்டார்டிங் ஸ்லோ ஆகிடுச்சு லாஸ்ட்டை நல்லா கொண்டு வந்துட்டாங்க
போலிங்கில் தான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் எனக்கு மேட்ச் ஜெயிக்கிறமத்துக்குறோம் செகண்டரி தான், ஆனால் தலை டோனியை பார்த்துட்டேன் அது போதும் எனக்கு. அவ நல்லா ஒரு ஃபுல்ஃபில்லாக தான் போகிறேன் நான் இப்போது. இந்த வாட்டி கப்பு நமக்கு தான் ஃபஸ்ட்டு. அண்ட் வந்து டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் இன்றைக்கி பிச் கொஞ்சம் ட்ரையாக தான் இருந்தது, தட் இஸ் த ரீசன் லோ ஸ்கோர். இது லோ ஸ்கோர் வந்து தூபே ஆக்சுவலி ரொம்ப டிசப்பாயிண்டட், ரொம்ப கம்மி டக் அவுட்டு. ஓகே அண்ட் தலை ஒரு சிக்ஸ், அதுலேயே நாங்கள் ஈவன் தோ ஆறுச்சாமி டிசப்பாயிண்ட் ஆனாலும் எங்களை தலை காப்பாற்றிட்டார். பட் டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் இது ட்ரை ட்ரை பிச் தான், ஸோ அதனால டெஃபினட்டாக கப்படிக்கும் இந்த வாட்டி சிஎஸ்கே. இந்த வாட்டி தான் சிஎஸ்கேக்கு தான் கப்பு. இது இது நாங்கள் வந்து ஈடு கட்டுறது தரம்சலாவில் கண்டிப்பாக நாங்கள் வின் பண்ணிடுவோம். தரம்சலாவில் நம்ம தான் வின் பண்ணுறோம். நான் கொஞ்ச நேரத்துல சேட் ஆயிட்டேன்.